விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விபத்துக்கான இழப்பீடு வழங்காத இரண்டு அரசு பேருந்துகள் நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். கடந்த 2011 அரசு பேருந்திலிருந்து ஜெயபால் என்பவர் தவறி விழுந்ததில் அவரது கால் துண்டானது. இதேபோல் கடந்த 2014 அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்து கிருஷ்ணபிள்ளை என்பவர் உயிரிழந்தார். இந்த இரு விபத்துகள் தொடர்பான வழக்கில் இழப்பீடு வழங்க செஞ்சி சார்பு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இதுவரை இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த யாத்திரையை துவக்கி வைப்பதற்காக 2 பயணமாக தமிழகம் வந்துள்ள அமித்ஷா அதிகாலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமநாத சுவாமி பர்வதவர்தினி சுவாமிகளை தரிசனம் செய்தார். கோவில் கிழக்கு கோபுர வாயிலில் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தை பார்வையிட்டு விஸ்வரூப ஆஞ்சநேயர் 21 தீர்த்தங்கள் உள்ளிட்ட பிற தரிசனங்களை மேற்கொண்டார்.